கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. தேவதேவ திவ்ய மகிஷியான தேவி மகாலட்சுமியை தியானம் செய்ய அவளது தித்திக்கும் திருநாமங்களை சொல்லி தலை வணங்கி வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 97வது திருநாமத்தை தியானிப்போம். தேவி எனும் திருநாமம் இது. சென்ற வாரம் நாம் பார்த்தது தேவி மகாலட்சுமி மங்களத்தை அளிப்பவள், சாக்ஷாத் எம்பெருமானுக்கே மங்களம் எனும் பெருமையை கொடுப்பவள் அப்படின்னு பார்த்தோம். இப்படி எம்பெருமானுக்கு பெருமை சேர்க்கும் பிராட்டி ஒரு கணமும் அவரை விட்டு பிரிவதில்லை. அதை பத்தி சில விஷயங்கள் இன்றைய தினம் பார்க்கலாம். எம்பெருமானுக்கு தேவன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. அந்த எம்பெருமான் நாராயணன் தேவனுடைய மகிஷி தேவி ஆகிற மகாலட்சுமி. இந்த தேவா தேவி அப்படின்னு இருக்கக்கூடிய சொற்களுக்கு சம்ஸ்கிருத வியாக்கரணப்படி 7 விதமாக அர்த்தங்கள் சொல்லலாம். அது என்னன்னு பார்க்கலாம். திவ் அப்படிங்கிறது தாத்து. அந்த திவ்ங்கிற தாத்துக்கு தேஜஸுடன் ஜொலிப்பது அப்படின்னு அர்த்தம். அதனால தேஜஸுடன் ஜொலிப்பவன் தேவன், தேஜஸுடன் ஜொலிப்பவள் தேவி. லக்ஷ்மி தேவி எப்படியெல்லாம் தேஜஸுடன் ஜொலிக்கிறாள் அப்படின்னு நாம் பார்த்திருக்கிறோம். ஹிரண்மயி, ஹரிணி, ஹேமமாலினி அப்படிங்கிற திருநாமங்கள்ல நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதனால ஜொலிக்கிறாள் பிராட்டி, அதனால தேவின்னு பெயர் கொண்டவள் அப்படிங்கிறது முதல் அர்த்தம். அடுத்த அர்த்தம் தீவ்யதி விஜிகீஷதி அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது தீவ்யதி அப்படின்னா ஜெயிக்கக்கூடியவன் அல்லது ஜெயிக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதுமே ஜயம்தான் எம்பெருமான் நாராயணனுக்கு. ஏன்? ஏன்னா ஜயா அப்படிங்கிற மகாலட்சுமி அவர்கிட்டக்க எப்பொழுதும் இருக்கிறாள். இதை இப்பொழுதுதான் சில வாரங்கள் முன்னாடி நாம் பார்த்தோம். அதனால சதா ஜயம் கொள்வான் எம்பெருமான் தேவன், எப்பொழுதும் ஜயம் கொள்வாள் பிராட்டி தேவி. இது இரண்டாவது அர்த்தம். மூன்றாவது அர்த்தம் தீவ்யதி அப்படின்னா வியவஹரதி அப்படின்னு அர்த்தமா. அதாவது நன்கு விசாரித்து ஆலோசித்து சாதகம் பாதகம் எல்லாம் அறிஞ்சி பேசி செயல்படுபவள் அல்லது படுபவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். நல்ல விவகாரங்கள் செய்யக்கூடியவர்கள் அவாதான் தேவன் தேவி அப்படின்னு பெயர் கொண்டவர்கள். இந்த மாதிரி அலசி ஆராய்ஞ்சி பேசும் தன்மை எம்பெருமானுக்கு ராமாவதாரத்துல நிறைய பார்க்கலாம். வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார். அதே போல பிராட்டியும் மதுரமான வாக்கை உடையவள். அது மட்டும் இல்லாமல் நன்கு அலசி ஆராய்ஞ்சி பகுத்தறிவோட பேசும் திறமையை கொடுக்கக்கூடியவள். இதை நாம் 31வது திருநாமமான புத்தி அப்படிங்கறதுல பார்த்திருக்கிறோம். எப்படி யுதிஷ்டிரனுக்கு லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தினால நல்ல புத்தி இருந்து யக்ஷ பிரஷ்னங்களுக்கு பதில் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிற கதை. அப்பேற்பட்ட திரளை உலகத்துக்கு அளிக்கக்கூடியவள் பிராட்டி. நன்கு அலசி ஆராய்ஞ்சி விவகாரம் பண்ணுவது அப்படிங்கிற திரளை அளிப்பாள் பிராட்டி அப்படிங்கிறதுனால அவளுக்கு தேவின்னு பேர். இது மூன்றாவது அர்த்தம். நான்காவது அர்த்தம் தீவ்யதி அப்படின்னா காந்தி அப்படின்னு அர்த்தமா. நல்ல காந்தியை அழகை உடையவன் தேவன், நல்ல காந்தியை அழகை உடையவள் தேவி. லக்ஷ்மி தேவி எப்பேற்பட்ட அழகை உடையவள் அப்படின்னு பல திருநாமங்கள்ல பார்த்திருக்கிறோம். பத்மினி அப்படிங்கிற திருநாமத்துல ஒரு ஸ்திரீக்குரிய லட்சணங்கள் எல்லாம் பிராட்டி கிட்டக்க எப்படி அம்சமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத அனுபவிச்சிருக்கோம். அப்பேற்பட்ட அழகுடையவள் தேவி பிராட்டி. இது நான்காவது அர்த்தம். ஐந்தாவது அர்த்தம் தீவ்யதி அப்படின்னா கச்சதி அப்படின்னு அர்த்தம். செல்பவன் தேவன், செல்பவள் பிராட்டி. அதாவது நல்ல நடையழகு உடையவன் தேவன், நல்ல நடையழகு உடையவள் தேவி அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும் நாம்.
எம்பெருமானுடைய நடையழகு ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். கஜ சிம்ஹகதி வீரவ் ஷார்தூல விருஷபோபமௌ அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல எப்படி கஜகதி சிம்ஹகதி ஷார்தூலகதி எல்லாம் நடையழகாக காண்பித்தார் ராமபிரான் அப்படிங்கிற அனுபவம். அதே போல பிராட்டியும் ஹம்ச காமினியாக கஜ காமினியாக இருப்பதை பல புராணங்கள் பல இடங்களில் வர்ணிக்கிறது. பத்மாவதி தேவியை சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார்கள் அவளுடைய நடையழகை. இதையும் நாம் பார்த்திருக்கிறோம் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தில். இப்படி நடையழகு உடையவள் பிராட்டி அப்படிங்கிறது ஐந்தாவது அர்த்தம். ஆறாவது அர்த்தம், திவ்யோ தேவ ஏகோ நாராயணஹா அப்படின்னு மகோபனிஷத் சொல்றது. திவ்யமான ஒருவன் இருப்பான் அப்படின்னா அவன்தான் நாராயணனாகிற தேவன் அப்படின்னு சொல்றது உபனிஷத். தேவன் அப்படின்னாலே நாராயணன் தானாம். அத ஆழ்வார் எவ்வளவு அழகா சொல்றார், திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு அப்படின்னு விட்டார். தேவன் தேவன் அப்படின்னா திருவில்லாதவன் தேவனே கிடையாது அப்படின்னு விட்டார். திரு யார் பக்கலில் இருக்காளோ அவனே தேவனாவான் அப்படின்னு நிர்ணயித்து சொல்றார் ஆழ்வார். அதனால தேவியை உடையவன் தான் தேவன். தேவி மகாலட்சுமி யார் பக்கலில் இருக்காளோ அவனே தேவனாவான். இது ஆறாவது அர்த்தம். இப்படி ஆறு அர்த்தங்கள் சுவாரஸ்யமாக பார்த்தோம் தேவிங்கிற சப்தத்துக்கு என்ன அப்படின்னு மொத்தமா ஒரு தடவை பார்த்துள்ளாம். முதல் அர்த்தம், தேவினா தேஜஸுடன் ஜொலிப்பவள். இரண்டாவது அர்த்தம், தேவினா எப்பொழுதும் ஜெயம் கொண்டவள். மூன்றாவது அர்த்தம், தேவினா நன்கு அலசி ஆராய்ஞ்சி பேசி செயல்படுபவள். நான்காவது அர்த்தம், தேவி அப்படின்னா நல்ல காந்தியை உடையவள். ஐந்தாவது அர்த்தம், தேவி அப்படின்னா நல்ல நடையழகு உடையவள். ஆறாவது அர்த்தம், தேவி அப்படின்னா சாக்ஷாத் பரம்பொருளான நாராயணனுக்கு அடையாளமாக இருப்பவள் அப்படின்னு பார்த்தோம். இப்பொழுது கடைசி அர்த்தம், ஏழாவது அர்த்தம், ரொம்ப சுவாரஸ்யமான அர்த்தம். என்ன அர்த்தம், தீவ்யதி அப்படின்னா கிரீடதி அப்படின்னு அர்த்தம். அதாவது விளையாடுபவள் அப்படின்னு அர்த்தம். யார் ஒருவன் நன்கு விளையாடுகிறானோ அவன் தேவன். யார் ஒருத்தி நன்கு விளையாடுகிறாளோ அவள் தேவி. நன்கு விளையாடுபவர்கள் தேவனும் தேவியும் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது, எம்பெருமான் நாராயணனும் தேவி லக்ஷ்மியும் சேர்ந்து லீலைகள் செய்கிறார்கள். இதனாலதான் தேவி அப்படிங்கிற திருநாமத்துக்கு முக்கியமான அர்த்தம் லீலை செய்பவள் அப்படின்னு நாம் புரிஞ்சிக்கணும். இதுல இன்னொரு சுவாரஸ்யம், ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்துல தேவி அப்படிங்கிற திருநாமம் இரண்டு முறை வருகிறது. ஐம்பதாவது திருநாமமும் தேவி, 97வது திருநாமமும் தேவி. இந்த ரெண்டு திருநாமங்களுக்கும் லீலை செய்பவள் பிராட்டி அப்படின்னே அர்த்தம் கொள்ளலாம். இப்போ கொஞ்சம் முன்னாடி போய் 50வது திருநாமத்துல நாம் என்ன அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கலாம். 50வது திருநாமம் தேவி அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் பார்த்த அர்த்தம் என்னவென்றால், எம்பெருமானும் பிராட்டியும் எல்லா காரியங்களையும் லீலை போல் செய்கிறார்கள். சுவாமி பாஷ்யக்காரர் சொன்னா போல அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் லீலையாக செய்கிறான் எம்பெருமான். எந்த எம்பெருமான், பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படிங்கிறார் சுவாமி. ஸ்ரீனிவாசனான எம்பெருமான் இந்த லீலையை செய்கிறான், ஸ்ரீயோட கூட செய்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அந்த லீலையை அவர்கள் எப்படி செய்கிறார்கள் அப்படிங்கிற அனுபவத்தை நன்கு சொல்கிறது நமக்கு ஸ்ரீஸ்துதி ஸ்லோகம் ஒன்று. அதையும் அந்த திருநாமத்தில் பார்த்தோம். ஏழாவது ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியில பஷ்யந்தீஷு அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால், இந்த உலகத்தை அதாவது பிரகிருதி மண்டலத்தை ஒரு சதுரங்க பலகையாக வச்சுண்டால் அதுல இருக்கக்கூடிய காய்கள் தான் ஜீவாத்மாக்கள். அதை பாச்சிகைகளை நகர்த்தி நகர்த்துகிறார்கள் எம்பெருமானும் பிராட்டியும். பாச்சிகைகளை போடுவார்கள், அதுதான் கர்மாக்கள். கர்மாக்கள் தான் பாச்சிகைகள். அதை போட்டு வீசி எறிஞ்சா அதுல ஏதாவது ஒரு எண்ணிக்கை வரும். அதை வச்சு
இந்த காய்களான ஜீவாத்மாக்களை நகர்த்தி ரெண்டு பேரும் சதுரங்க விளையாட்டு விளையாடுறது போல் லீலை நடத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அது தீவ்யதி கிரீடதி லீலை செய்பவள் தேவி அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக ஆகும். அது 50வது திருநாமத்தில் ஆயிடுத்து. இப்போ வேறொரு அர்த்தம் பார்க்க வேண்டாமா? அதனால இன்னொரு விதமாக பெருமாளும் பிராட்டியும் லீலை செய்வதை இப்போ அனுபவிக்கலாம். எம்பெருமானும் பிராட்டியும் விளையாட்டாக ஜீவாத்மாக்களை கொண்டு விளையாடுகிறார்கள், அது ஒண்ணு. இன்னொன்னு, தாங்களே வேஷம் போட்டுண்டு வந்து விளையாடுகிறார்களாம் இந்த பூமியிலே. முதல்ல விளையாடின விளையாட்டு நமக்கெல்லாம் ஒரு கதியை கொடுத்து அவர்கள் லீலா ரசத்தை அனுபவிக்கிறதுக்காக அவர்களுடைய பரத்வத்தை அந்த இடத்துல காண்பித்தார்கள் எம்பெருமானும் பிராட்டியும். ஆனால் இந்த இடத்துல அவர்களே வேஷம் போட்டுண்டு வந்து உலகத்தில் அவதாரங்கள் பண்ணி நமக்கெல்லாம் வழிகாட்டிகளாக இருந்து நம்மை நல்கதிக்கு அழைத்து செல்கிறார்கள். இந்த இடத்துல சௌலபியம் தோற்றும்படி லீலை செய்கிறார்கள். இப்படி லீலை செய்வதற்கும் இரண்டு வகைகள் உண்டுன்னு காண்பிப்பதற்காக தேவியாக இரண்டு முறை லக்ஷ்மி தேவி தன்னை காண்பித்துக் கொள்கிறாள் நமக்கு. முதல்ல தேவியா இருந்துண்டு பரத்வத்தை காண்பித்தாள் எம்பெருமானோட சேர்ந்து விளையாட்டு விளையாடி, இரண்டாவது அவதாரங்கள் பண்ணி எப்பொழுதும் எம்பெருமான் கூடவே அவதாரங்கள் பண்ணி சௌலபியத்தை காண்பித்து நம்மளையெல்லாம் அழைத்து செல்லும் லீலையை செய்கிறாள். இது இரண்டாவது தேவி. எம்பெருமான் எப்பொழுது எந்த அவதாரம் பண்ணினாலும் எந்த வேஷம் போட்டாலும் கூடையே தேவி லக்ஷ்மியும் வருவாள் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்துல அழகாக காண்பிக்கிறார். தேவோ ந சுபமா தனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாம நிலப்த நிர்பர ரசைஹி அத்யக்ஷிதோ பாவுகைஹி யத் பாவேஷு பிருதக் விதேஷ்வனு குணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத் தர்மைரிஹ தர்மிணி விஹரதே நானா கிருதிர் நாயிகா. இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு ரங்க மஞ்சமாம், அதாவது ஒரு மேடையாம். ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது ஒரு மேடைங்கிறார் சுவாமி. ஸ்ரீரங்கம்ங்கிறது இந்த பூலோகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த இடத்துல எம்பெருமான் பலவித வேஷங்கள் போடுகிறானாம். ஒவ்வொரு வேஷத்துக்கும் தகுந்த மாதிரி பிருதக் விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி, அவளே வந்து வேஷங்கள் போடுகிறாள். யாரு? நாயிகாவான லக்ஷ்மி தேவி. ஏன் இப்படி வேஷம் போடுகிறாள்? ஏன்னா எத் தர்மைரிய தர்மிணி வேரதே, அவன் தர்மத்தை செய்கிறான். தேவனாக வந்து தோன்றி இந்த உலகத்திலே அவதாரங்கள் பண்ணி தன் தர்மத்தை செய்து நிலை நாட்டுகிறானாம். அதுக்கு துணைவியாக சகதர்மச்சாரிணியாக இவளும் வேஷங்கள் போட்டு லீலைகளை செய்கிறாள் அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி. இப்படி எல்லா விதமான அவதாரங்களிலேயும் கூட வந்து லீலை செய்வாள் மகாலட்சுமி. பிரம்மச்சாரி வேஷம் போட்டுண்டு வந்தாலும் மாந்தோல் பின்னாடி மறைஞ்சு நின்றுண்டு அப்புறம் விஸ்வரூபம் எடுத்ததுக்கு அப்புறமாக அவளை தானே காண்பித்து கொண்டு அனுகிரகம் செய்வாள் அப்படிங்கிறத மகாபலி கதையில பார்த்தோம் சில வாரங்களுக்கு முன்னாடி. இப்படி லீலை செய்து நமக்கு உபகாரம் செய்வாள் தேவி அப்படிங்கிறத அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் ஒரு நிருக்தி ஸ்லோகத்துல சொல்றார். தேவஸ்ய திவ்யா கமலா சதிருஷி தேவி ததா தஸ்ய சமாஸ்வதாபி கிரீடாசு சஹாயமியம் தனோதி தேவி தினாம்னா பிரதிதா விபாதி. தேவி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தோமானால் நமக்கும் எப்பொழுதும் தன் சௌலபியத்தை காட்டி நம்மை உய்ய செய்வாள் தேவி. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். தேவ்யை நமஹா.